டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி. இந்த உளுந்தங்கஞ்சி மற்ற எல்லாரையும் விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பானம். ஏன்னா பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் நிறைய அடிக்கடி வரும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சியை ரெகுலராகவே சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பெண்கள் தான் சாப்பிடணும்னு இல்லை, மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம், அவங்களுக்கும் எலும்புகள் நல்லா பலமாக இருக்கும். ஏன்னா வயசான காலத்தில் எலும்போட அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான், கொஞ்ச நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறோம். இது எடன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெயிட் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சாதாரணமாக எப்பயும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உளுந்து எடுத்துருக்குறோம். தொளி உளுந்து இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லது. இப்போ இந்த உளுந்தை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும், அந்தளவுக்கு ஊறினாலே போதுமானது. இப்போ பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த உளுந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். உளுந்து சேர்க்கும் போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியை ஊற்றி தான் நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். முதலாவதாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா நல்ல தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம திரும்ப கிண்டும் போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதுக்கான பாகு காய்ச்ச போகிறோம். பாகு நம்ம காய்ச்சாமல் கூட சேர்க்கலாம், பட் ஆனால் அந்த வெள்ளத்தில் தூசு மண் இருக்குங்கிறனால தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தடவை பாகாக காய்ச்சிட்டோம் அப்படின்னா சுத்தப்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கான வெள்ளம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா பொடிச்சு சேர்த்தாச்சு. இதிலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கு பாகு பதம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது 1 கொதி வந்தவொடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கருப்பட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சீனி மட்டும் சேர்க்க வேண்டாம், அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, உடம்புக்கும் நல்லதுக்கு இல்லை. அடுத்ததாக இந்த கஞ்சி நம்ம காய்ச்ச போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும், அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம சொன்ன அளவுகள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இதே அளவுகள்லேயே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான உளுந்தங்கஞ்சி வரும். இப்போ தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி நல்லா சூடாகி வரபோது இதில் ஒரு சின்ன துண்டு, அதாவது 1 இன்ச் அளவுக்கு மட்டும் சுக்கு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்குறோம். அதோட 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்து அதையும் தட்டியாச்சு. இப்போ இதை இந்த சுடுதண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியில் நம்ம இந்த சுக்கை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த மணமும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் நமக்கு, அதுக்காக தான். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற அந்த உளுந்தை இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பால் மாதிரி மெதுவாக ஊற்றணும், மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும், ரொம்ப நல்லது. இப்போ இந்த உளுந்து மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது அடிப்பிடிச்சிட அளவுக்கு தொடர்ந்து விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 1-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கிண்டணும், அப்போ தான் அந்த உளுந்து எல்லாமே நல்லா வெந்து வரும். நம்ம தொடர்ந்து விடாமல் 1-5 நிமிஷம் வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த கரண்டியில் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா கட்டியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாகை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே தொடர்ந்து கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சி பொறுத்தளவுக்கு ஒரு சிலர் அரிசி சேர்த்து பண்ணுவாங்க, நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து தனி உளுந்தை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட சாப்பிட இன்னும் திரும்ப வேணும்னு சொல்கிற அளவுக்கு அதோடய டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம பாகு சேர்த்து தொடர்ந்து விடாமல் கிண்டும்போது அது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துடும், ஒரு கெட்டி பதத்துக்கும் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த நேரத்தில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி போட்டுக்கலாம், இல்லைனா சீவி கூட போட்டுக்கலாம், எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீவி போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா கடிபடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் துருவில் சேர்த்து இது எல்லாம் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் இதில் சேர்த்துக்கிறோம், நல்லா மணமாக இருக்கும். நெய் சேர்த்து இதை திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் உளுந்தங்கஞ்சி தயாராகிருச்சு. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சாப்பிடலாம். ஆளுக்கு 1 டம்ளர் குடித்தாலே போதும், வயிறு நிறைஞ்சிரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இதை அடிக்கடி பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவையாவது பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் இன்னும் நல்லா அதிகரிக்கும்.
இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.